அப்பா ஸ்கூல்ல எனக்கு பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. ஏய் வெரி குட் பா. நீ தான் நல்லா பேசுவியா? யூ ஆர் வெரி டாலண்டட். அப்பலாம் எதுவும் இல்லை. நீங்க அடுக்கு மொழியில எழுதி கொடுக்குறீங்க, அதான் பிரைஸ் கொடுக்குறாங்க. என்னதான் நான் எழுதி கொடுத்தாலும் பேசுறது நீ தானே. அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தான்ப்பா முக்கியம். என்ன தைரியம்? மயக்க முன்ன நின்னால கையெல்லாம் ஆடுது, காலெல்லாம் வேறு. அதெல்லாம் போக போக சரியாயிடண்ட. சரிப்பா வா. அந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸிபிஷன்ல நம்ம ட்ரிப் இரிகேஷன் மாடலை எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்கம்மா. ஓ சூப்பர்டா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியா. நீ என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை பண்ணேம்மா. கலக்கல் விளக்கமாக சொன்னாதான் மக்களுக்கு புரியும், இல்லைனா சும்மா பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் எப்போவும் செடி கொடின்னு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாததா? சரி சரி, இப்படி என்ன காம்படிஷன் நடந்தாலும் கலந்துக்கணும் சரியா? கண்டிப்பாம்மா. அப்பா எனக்கு ஒரு பைக் வேணும்ப்பா. பைக்கா? என்ன ஒரு பைக் பார்த்தா இல்லையா, ரெண்டு டயர் கொண்டுருன்னு போவேன். அதான் அதுலடா, இப்போதான் நீ எஸ்எஸ்எல்சி போற, அதுக்குள்ள பைக் எல்லாம் கேக்குற? எல்லாம் சின்ன ஸ்கூட்டியாச்சும் வாங்கிட்டாங்க, எனக்கு பைக் ஓட்டணும். ஏ உனக்கு தான் இப்போ லைசன்ஸே கிடைக்காதே. ஓ லைசன்ஸ் இருந்தால் தான் பைக் ஸ்டார்ட் ஆகுமா? போலீஸ் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்கடா. என்ன காரில்தான் இருக்கீங்க நீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பைக் ஓட்டுறாங்க, நான் மட்டும்தான் இப்படி மொக்கையா இருக்கேன். ஏய் நீ ரொம்ப சின்ன பையன்ப்பா, இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் போட்டோம். இன்னும் மூணு வருஷமா? இப்படிதான் எல்லாத்தையும் டிலே பண்ணிட்டே போறீங்க, லைஃப் என்ஜாய் பண்ணவே விட மாட்டீங்க. அதுக்கெல்லாம் டைம் இருக்குப்பா, ஏன் இவ்வளோ அவசரப்படுற நீ? ஆமாம், நீங்கள் தான் சைக்கிள் வாங்கி வச்சுட்டு எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. ஸ்கூல் தூரமாக இருக்குது, சர்ச்சு டிராஃபிக்காக இருக்குது, ஷட்டில் சந்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சாக்கு சொன்னே இருக்கிறீங்க. எல்லாம் ஒரு நல்லதுக்கு தானப்பா சொல்கிறேன். சரி சரி, ஒரு ஹெல்மெட் வாங்கி போட்டுட்டு நீ சைக்கிள் ஓட்டிக்கோ சரியா? ஆமாம், பெரிய சேஃபு. ஹெல்மெட் போட்டு சைக்கிள் ஓட்டினா என் மானமே போகும். சரி ஓகே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கிள் ஓட்ட போகலாம் சரியா? நானும் வரேன் உங்க கூட. சவா ஹேட் திஸ் தான், பிடிக்கவே பிடிக்காது. இண்டிபெண்ட்டாக எடுக்க விட மாட்டேங்க. உனக்கு என்னடா, ஜாலியாக அப்பாவோட பைக் ஏற்றி ஊர்லாம் சுற்றுவேன். எங்கள் அப்பா சரியான பயந்தாங்குழி, கடுப்பாதுரா. சரி விட்ரா, கொஞ்ச நாள் கழிச்சு அவரே வாங்கி தருவார். ஆமாம் இப்படி தான்டா, எது கேட்டால் எதுவும் பண்ண விட மாட்டாங்க, எப்பவுமே நோ நோ நோ. கேட்டால் தானடா நோ சொல்லுவாங்க. வாட் டு யூ மீன்? கேட்காதன்னு சொல்கிறேன். சே, நான் அப்பா அம்மாட்ட கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன்டா. அது அப்போ, இப்போ நீ டீனேஜ் வந்துட்ட, இப்போ என்னடா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு. என்னடா சொல்ற? டேய் உன்னோட டேலண்ட் என்னன்னு அவங்களுக்கு என்ன தெரியாதுடா, உலகம் மாறிட்டே இருக்கு, அவங்க இன்னும் பழைய காலத்திலே இருக்காங்க. அது என்ன உண்மை தான்டா. நீ ஏன்டா கவலைப்படுற? உனக்கு நான் பைக் ஓட்ட கற்று தரேன், நீ நல்லா என்ஜாய் பண்ணு. இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்காம. டேய் முதல்ல தான்டா கில்ட்டியா இருக்கும், அதுக்கப்புறம் கெத்தா இருக்கும், டோன்ட் வரி. ம் ஓகேடா. என்னடா இது, யார் பைக்கு? டாடா இது ஃப்ரெண்டோடைய. உன்ட்ட பைக் எல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னேன்ல? சொன்னீங்க, ஆனா என்ன ஆனா? நான் நல்லா தானே ஓட்டுறேன், உங்களோட சூப்பரா ஓட்டுறேன். நீ நல்லா ஓட்டுவியா இல்லையாங்கிறது இல்லை முக்கியம், ஒபீடியண்டா இருக்கியா இல்லையான்றதான் முக்கியம். அப்பா லைஃபே ஷார்ட்டு, எப்போ முடியும்னே தெரியாது, இருக்கும்போது என்ஜாய் பண்ண வேண்டாமா? டேய் லைஃப் ஷார்ட்னா நம்ம பண்ண வேண்டியது கடவுளோட க்ளோஸா இருக்கிறது தான். இந்த லைஃப் ரொம்ப ஷார்ட்ரா, அந்த லைஃப் கடவுள் கூட காலங்காலமா வாழ வேண்டியது. ஆளை விடுங்க, நான் பைக்கை கொண்டு போய் குத்துருவாரேன். கொண்டு கொடுக்குறியா? அங்க வச்சிட்டு போ, அவனை வந்து கூப்பிட்டு எடுக்க சொல்லு. சே அது நல்லா இருக்காது, நானே போயிட்டு வரேன். ஹலோ, இது விக்டரோட அப்பாவா? ஆமாம் சொல்லுங்கள். நீங்கள் உடனே லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் வாங்க. ஹாஸ்பிட்டலா?
என்ன விஷயம், நீங்க யாரு? உங்க பையன் பைக் ஓட்டிட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஏன் பையனா? சான்ஸ் இல்ல, அவன் ஸ்கூல்ல இருக்கான். ஸ்கூல்ல இருந்து பசங்களோட வெளில வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பையன்கிட்ட போன கொடுங்க. அவன் பேசுற நிலைமையில இல்ல, நீங்க சீக்கிரம் வாங்க. என்ன சொல்றீங்க? டாக்டர், என்னாச்சு டாக்டர்? நீங்க யாரு? விக்டரோட ஆக்சிடென்ட். ஓ, அந்த ஆக்சிடென்ட் கேஸா? சமாடி, இன்னும் கான்சியஸ் வரல. என்ன டாக்டர் சொல்றீங்க? உயிருக்கு ஏதும் ஆபத்து இல்லையே? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஐயோ டாக்டர், என்ன இப்படி சொல்றீங்க? சின்ன பையன். சின்ன பையனா? அடிபட்டது 70 வயசு பாட்டி. பாட்டியா? விக்டர். ஓ, அவன் தான் கொண்டு போய் இடிச்சிருக்கான். பாட்டி ஏதோ கல்லு கடையில போய் விழுந்திருக்காங்க. சாம அடி. அவங்க ஏதோ பெரிய இடம் போல. Be ready to face the consequences. அப்போ விக்டருக்கு? அவன் ரிசப்ஷன் பக்கத்துல இருக்கான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பாருங்க. ஓகே ஓகே டாக்டர். என்னப்பா விக்டர், உன்னை ஸ்கூல்ல தானே இறக்கி விட்டேன், நீ எப்படி? சாரிப்பா, நான் என்னோட ஃப்ரெண்டோட வண்டி எடுத்துட்டு ரவுண்டு போகலான்னு வந்தேன். ஸ்கூல் டைம்ல உன்னை எப்படி வெளியே விட்டாங்க? புக்கு வாங்குறேன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா. எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்க பாரு. அந்த பாட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்? உனக்கு இன்னும் லைசன்ஸ் வாங்குற வயசே வரல, நீ மைனர் வேற. வெரி சாரிப்பா, நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி எதுவும் நடக்க கூடாதுன்றதுக்காக தான்ப்பா உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறது. சாரிப்பா. சரி சரி, நடந்தே நடந்து போச்சு, லெட்ஸ் ஃபேஸ் இட். சார், என்ன சார் ஹாஸ்பிட்டல் பக்கம் என்னாச்சு, எனி ப்ராப்ளம்? ஆ, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபைன் அண்ட் நாட் ஃபைன்டா. ஆமாம், நீ எப்படி இருக்க? என்ன சார், நீங்கள் எனக்கு உங்கள் கம்பெனியில் என்ன செத்துட்டு பெரிய ஆள் ஆக்குனீங்க. இப்போ நான் அடுத்தடுத்து ஜாபுக்கு போயிட்டு நல்லா இருக்கேன். ஏய், வெரி குட் வெரி குட். நீ யூஎஸில் தானே இருக்க? நான் யூஎஸில் தான் சார் இருக்கேன், வெக்கேஷனுக்காக வந்தேன். என்னடான்னு பார்த்தா அம்மா வேற இடிச்சிட்டாங்களாமா, ஏதோ ஒரு பையன் வந்து இடிச்சிட்டானாமா, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, உங்கள் அம்மாவுக்கு தான் ஆக்சிடெண்டா, ஐசியூவில்? ஆமாம் சார், அம்மாவை பார்த்துட்டு தான் வரேன், அந்த பையன் எங்கே இருக்கான்னு பார்க்குறக்காக தான் வந்தேன். ஏய் ஏய், ஐ எம் வெரி சாரிப்பா, உங்கள் அம்மாவை இடித்தது வேற யாரும் இல்லை, என் பையன்தான். வாட், என்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, ஸ்கூல் பையனோட வண்டியை எடுத்துகிட்டு வந்து மோதியிருக்கான். ஓ, இந்த பாரு ஜாக், எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் உங்கள் அம்மா கூடவே இருந்து பார்த்து அவங்கள சுகப்படுத்தி அனுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சார், அது வந்து என்ன செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, என் உயிரை கொடுத்தாவது உங்கள் அம்மாவை காப்பாற்றுறேன். பையன் அதை அங்கே தான் நிற்கிறான், பேசு. கோபமாக இருந்துச்சுன்னா பல நாள் ஆற ஆரம்பிச்சிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட், அம்மாவும் வீக்காக தான் இருக்காங்க. பட் ஐ எம் வெரி சாரி ஜாக். தட்ஸ் ஓகே சார், மிஸ்டேக் ஹேப்பன்ஸ். நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பையனும் மைனர்னு நினைக்கிறேன். நான் பெருசாக கேஸ் எதுவும் கொடுக்கல சார், விடுங்க பார்த்துக்கலாம். அங்கிள், ஐம் வெரி சாரி அங்கிள், அப்பா இப்படி வண்டி ஓட்டான்னு சொன்னாங்க, இருந்தாலும் கேட்காம இப்போ ஓட்டி இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். எப்போவுமே நம்ம அம்மா அப்பா நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்றத புரிஞ்சுக்கோ. சரி, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி ஜாக், நீ பயப்படாத, அம்மா கண்டிப்பாக நல்லா ஆயிடுவாங்க. ஐ வில் ப்ரே ஃபார் ஹர். என்ன தேவைனாலும் நான் பண்ணிக்கிறேன், சரியா?